ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எஸ் எல்கி கேமில். இன்றைக்கி வீடியோவில் மணி ஏர்னிங் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். பார்க்க போகிற வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிட்ஸ் ஃப்ரீ டாட் நெட்னு சொல்கிற இந்த வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து மணி மைனிங் பண்ணலாம், அதே மாதிரி மைனிங் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மொபைலில் இவ்வாறு தான் இருக்கும். அண்ட் அதே நேரம் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிசியில் வந்து நீங்கள் இவ்வாறு பார்த்துக்கொள்ள முடியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லொகின் பட்டன், ரெஜிஸ்டர் பட்டன் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து மைன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க, பெய்ட் ரிவார்ட்ஸ் எத்தனை, அதே மாதிரி இந்தியனாலோட ஆன்லைனில் இருக்கிறவங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். கீழே வந்து டுட்டோரியல் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ பிட்ஸ் மூலம் ஏர்ன் பண்ணுறது, டெய்லி போனஸ் மூலம், பிட் சேலஞ்சஸ், ஹாப்பி ஹவர்ஸ், ஹாப்பி வீக்கெண்ட்ஸ், பிட் வீல்ஸ், லெவல் போனஸ், மைன் லீடர்ஸ், ட்ரெவல் ஃபார் பிட் செயின்ஸ், பிட் ஆஃபர்ஸ், லக்கி பிட்ஸ். ஸோ இவ்வாறான எல்லா மெத்தட்லேயும் நீங்கள் வந்து இதில் ஏர்னிங் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு டூரியல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது ஒன்லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ பிட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃப்ரீ பிட்ஸ் சம்மந்தமான டூட்டோரியல்ஸ் இதில் இருக்கும். நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு அல்லது வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃப்ரீயாக வந்து பிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த பிட்ஸை எப்படி நாங்கள் உங்களுடைய வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வை ஜாயின் அஸ். ஸோ நீங்களோட ஏன் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான மூணு ரீசன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒன் வந்து ஈஸி டு ஏர்ன் பிட்ஸ், நீங்கள் ஈஸியாக வந்து இதில் பிட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய லெவல் சிஸ்டம், அதே மாதிரி மைனர் ஃப்ரெண்ட்லி. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த வெப்சைட் இருக்கும், ஈஸியாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அட்ரஸ்க்கு எந்த யூசர் நேம்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வாறு மணி ஏர்னிங் வித்ட்ராவல் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, உண்மையிலேயுமே இதில் வித்ட்ரா பண்ண முடியுமா, மணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து டெஸ்க்டாப் சைட்லேருந்து மொபைல் சைட்டுக்கு மாறிக்கொள்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுடைய இமெயில், ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட் ரெண்டு தடவை நீங்கள் டைப் பண்ணிக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய கேப்சாவை சால்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ முதல்ல நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதும் உங்களுக்கு இவ்வாறான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்களுடைய டெலிகிராம் பேஜில் வந்து நீங்கள் இவங்களுடைய நியூஸை வந்து பெற்றுக்கொள்வதுக்காக ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதோடய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய இமெயிலுக்கு போய், ஜிமெயில் அட்ரஸ்க்கு போய் உங்களுடைய இமெயில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷோ பண்ணும். ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லெவல், அதே மாதிரி எவ்வளோ நீங்கள் வந்து டோட்டல் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கீழே எத்தனை வேர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷோ பண்ணும். வேர்க்கர்ஸ்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ரெஃபரல்ஸ் மூலம் ஜாயின் பண்ணவங்க தான் இந்த இடத்துல வந்து வேர்க்கர்ஸாக ஆட் ஆகுவாங்க. ஸோ அதே மாதிரி டெய்லி போனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி போனஸ் வந்து நான் கிளைம் பண்ணுறேன். ஓகே, டெய்லி போனஸை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு 15 எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிடச்சிருக்கு. இது ஓகே பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ என்னோடய பேலன்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 0 பிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 15 இருக்குது. டிபாசிட் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 0 பிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து டிபாசிட் பண்ணுறதன் மூலமும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுடைய பிட்ஸை வந்து உங்களுக்கு இவ்வாறு கிடைக்கக்கூடிய பிட்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸர் பே அக்கௌண்ட்க்கு வந்து யூஎஸ்டிடி மூலமாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு யூஎஸ்டிடியோட பெருமானம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 9980.22 பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு யூஎஸ்டிடிக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து மெனுவை கிளிக் பண்ணுறேன். மெனுவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேஷ்போர்ட், வேர்க்கர்ஸ், மைனர் லீடர்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ பிட்ஸ், ட்ரெவல் ஃபோர் பிட்ஸ், செயின்ஸ் இவ்வாறு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு நாங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ ட்ரெவல் ஃபோர் பிட்ஸை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ட்ரெவல் ஃபோர் பிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9 டாஸ்க் வந்து இருக்குது. ஸோ 9 டாஸ்க்கே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 44 பிட்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் விசிட் பண்ண வேண்டும். ஸோ விசிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டைம் லிமிட் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 10 பிட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு 30 செகண்ட் அந்த பேஜில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கீழே கோன்னு சொல்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதன் பின்னால் மேலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் ஓட ஆரம்பிக்கும். ஸோ 22 செகண்ட், 21 செகண்ட் இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் இருக்க வேண்டும். இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 பீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அதன் பின்னால் திரும்ப வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேப்சர் நீங்கள் வந்து சோல்வ் பண்ணதன் பின்னால் வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த 10 பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஹெட் ஆகும். ஓகே, குட் ஜாப். 10 பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ்க்கு வந்து ஹெட் ஆகிருக்கும். ஸோ இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 8 டாஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வாறு 8 டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதன் மூலம் உங்களுக்கு இன்னும் 34 பிட்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி சேஞ்சஸ் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஷார்ட் லிங்க்ஸ் வந்து இதில் இருக்கும். இந்த ஷார்ட் லிங்க்ஸை கிளிக் பண்ணதன் மூலமும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு 13 ஷார்ட் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ 125.1 பிட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி 25 எனர்ஜி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் அது மாதிரி கீழே ஆட்டோ பீட்ஸ் மைனிங் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் வந்து பிட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஆட்டோ பீட்ஸ் மைனிங்க்கு நீங்கள் வந்து இதில் டிபாசிட் பண்ண முடியும். அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கீழே மைனர் ஜாப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மைனர் ஜாப்ஸில் எனக்கு எதுவுமே காட்டுதில்லை. இதில் பிறகு வந்து இதுக்கு காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கிஃப்ட்ஸ் என்னதே மாதிரி காயின் ஃபிளிப் லக்கி பீட்ஸ் இவ்வாறு நிறைய கேமிங்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணுற எனர்ஜியை வச்சு இந்த கேம்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதன் மூலம் வந்து பிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ன் பண்ண இந்த பிட்ஸை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்க்கு வந்து எவ்வாறு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்ட் கிளிக் பண்ணதன் பின்னால் கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய பேலன்ஸ் காண்பிக்கும். ஸோ 10 பிட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் ஷோ பண்ணுது. மைன் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 15 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபேஸ்அப் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து யூஎஸ்டிடி மூலம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுடைய ஃபேஸ்அப் பே அக்கௌண்ட்டை இந்த இடத்துல பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேப்சாவை சோல்வ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வித்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மினிமம் வித்ட்ரோவல் 5000 டோக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 5000 பிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணதன் பின்னால் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபேஸ்அட் பே அக்கௌண்ட்க்கு இதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ 5000 டோக்கன்ஸ்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 0.5 USDT வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு 1 USDT எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.